கொரோனா சவால்களுக்கு இடையேயும் குறுகிய காலத்திலேயும் குவாட் அமைப்பு முக்கிய இடத்தை பெற்றிருப்பதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற குவாட் எனப்படும் நான்கு நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பேசிய அவர் பெருந்தொற்று ஏற்படுத்திய மோசமான பாதிப்புகளையும் கடந்து தடுப்பூசி விநியோகம் பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் விநியோக சங்கிலி புத்தெழுச்சி பேரிடர் மேலாண்மை பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றார். உறுப்பு நாடுகளிடையேயான பகிர்ந்து கொள்ளப்பட்ட குறிக்கோளின்படி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி வளம் மற்றும் நிலைத்தன்மையை இந்தியா உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். மிகவும் குறுகிய காலத்தில் உலக அரங்கில் குவாட் அமைப்பு முக்கிய இடத்தை பெற்றிருப்பதுடன் இந்த அமைப்பின் எதிர்கால வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். உறுப்பு நாடுகளிடையேயான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு ஜனநாயக சக்திகளுக்கு புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகத்தை அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். एक्सलेंसीज, इतने कम समय में क्वाड समूह ने विश्व पटल पर एक महत्वपूर्ण स्थान बना लिया है। आज क्वाड का स्कोप व्यापक हो गया है और स्वरूप प्रभावी हो गया है। हमारा आपसी विश्वास, हमारा डिटर्मिनेशन लोकतांत्रिक शक्तियों को नई ऊर्जा और उत्साह दे रहा है। क्वाड के स्तर पर हमारे आपसी सहयोग से एक फ्री ओपन और इंक्लूसिव इंडो पैसिफिक क्षेत्र को प्रोत्साहन मिल रहा है, जो हम सभी का साझा उद्देश्य है। இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் உயர் அதிகாரிகளும் மாநாட்டில் கலந்து கொண்டனா்.